ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு கோல்டு பாண்ட் ஸ்கீம், அதாவது சாவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீமை பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்தியாவில். ஸோ அதில் ஒரு விதம் தான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்ட் அதை டைப் தான் பார்த்தோம். அண்ட் ஃபர்தராக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஏன் நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸாக வச்சு ஒரு சீரீஸ் மாதிரி. இந்த சீரீஸுங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் வீடியோஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியத்துவமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த நேரத்தில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுங்கிறது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது சொல்கிறேன். நார்மலாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரு டெண்டன்சி இருக்குது, அதாவது வந்து அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், அதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் படைச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னென்னா, இப்போ நம்மளோட இன்கம் வந்து ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா வந்துட்டு, இன்கேஸ் இந்த மாதம் ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, நம்ம இன்கமில் ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா, அந்த 2 ரூபாவை வந்து எப்படி நம்ம அந்த மணி அந்த 2 ரூபா அந்த மணியை வந்து எப்படி க்ரோ பண்ண வைக்கிறதுங்கிற யோசிக்கிறத விட, அந்த 2 ரூபா வந்து எப்படி செலவு பண்ணலான்னு தான் அதிக பேர் யோசிப்பாங்க. ஐ மீன் மெஜாரிட்டி அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் லைஃப்பில் வந்து நிறைய ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் எல்லாமே வேணும், பட் ஸ்டில் நம்மளோட ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் மணி வந்து மணியோட க்ரோத் நம்ம வந்து அது ஆப்வியஸாக தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரோத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ இதை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்கேஸ் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்க்க போகிறோம், அண்ட் அதை பற்றிய வீடியோவாக தான் இது இருக்க பொழுது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு சினாப்சிஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம், என்னென்ன விதமான இருக்குன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட டீட்டெயிலான விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து ஃபர்தர் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ எஸ், ஹாய், நான் தான் பிரகாஷ், வெல்கம் டு ப்ராக் வேர்ல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த டேர்ம் அதோட தெளிவான விளக்கத்தை பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா வந்து ஒரு விஷயத்தில் நம்ம பணத்தை போடுவோம். அந்த விஷயம் வந்து ஒன்று எஸ்ஐபி மூலமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஒரு பல்க்ஸ் அமௌண்ட்டை போடலாம். எஸ்ஐபினா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மாதமாக நம்ம வந்து ஒரு தவணை முறையில் கட்டிகிட்டே இருக்கலாம், அதை வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று எஸ்ஐபி மூலமாக போடுவோம், இல்லாட்டி ஒரு பல்க்ஸ் பல்கான ஒரு அமௌண்ட்டை போட்டு அது மூலமாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ராஃபிட் இல்லை ரிட்டர்ன்ஸ் எதுனாலும் சொல்லலாம். ஸோ அது ஒரு இப்படி தான் வந்து நம்ம அமௌண்ட்டை க்ரோ பண்ண வைக்கிறது. ஓகே, இந்த லாங் டைம்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரை பொறுத்து. சில பேர் வந்து 3 வருஷம், 5, 10, 20, 30 வருஷம் கூட வந்து ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணி கூட அவங்க ஒரு லாங் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட இருப்பாங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதான் விளக்கம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது ஏன் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியல, உங்களுக்கு புரிதல் தெளிவாக இருக்கும். 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பணத்தை பணமாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பணத்தை வந்து பொருளாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ஃபினான்ஷியல் அசட், நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பணத்தை பணமாகவே எப்படி பண்ணுவோம்னா, இப்போ பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறது, அது ஃபிக்ஸடாக இருக்கலாம், ரெக்கரிங்காக இருக்கலாம், இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், நம்ம அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இது ஃபினான்ஷியல் அசட்ஸில் வரும். இப்போ நான் ஃபினான்ஷியல்னா பணத்தை பொருளாக, அது தங்கமாக வாங்கிக்கிறது, ஒரு நிலமாகவோ வீடு, இல்லை அந்த வீடை வச்சு ஒரு வாடகை விட்டு அந்த அது மூலமாக வரக்கூடிய வாடகை அமௌண்ட்டு, அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து 2 விஷயங்கள். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம விஷயத்தில் போகும், அதாவது top 10 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அண்ட் அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னு பார்த்தா, நான் எல்லாத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுதும் வந்து அது நம்ம பேசிக் அமௌண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம், எதெல்லாம் அப்படின்னு பேசுவேன். அண்ட் அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்றதை பற்றியும் பேசுவேன். அப்படி பேசும்பொழுது நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் யூஸ் ஐ மீன் வச்சுக்கக்கூடாது, அது கூட இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இன்ஃப்ளேஷன்னா என்னங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஸ்டில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வந்து பணவீக்கம் சொல்லுவாங்க. ஸோ சராசரியாக வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷன், அதாவது 2019 மட்டும் 7.6% இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 6% தான் இருக்குது அப்படின்னா 7.6, விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு வந்து 1.6% வந்து உங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு 7.6 ஆவரேஜ், நீ போன வருஷம் அது 7.6. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சராசரியாக ஒரு 5-6% வந்து ஒரு 4-5 இல்லை 5-6 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து நீங்கள் இதோட வந்து மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து முடிவு படிக்காமல் எதுக்குள்ளே போகலான்ட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு பேங்க்கில் போடக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்சம் அமௌண்ட்டை நம்ம போடுவோம், அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஹோல்சம் அமௌண்ட்னா மினிமம் ஒரு 10,000 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். சில ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நீங்கள் போடும்போது 5,000 கூட சில பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு அலவன்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பேங்க்கில் நீங்கள் போடும்பொழுது ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 3.50 ஒரு 9.75 வரைக்கும் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு இது 7 10 வரைக்கும் அவங்க வந்து ஒரு 10-year டைமை கொடுக்குறாங்க. மினிமம் 7 தான் நீங்கள் போட்ட காசை எடுத்துடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3.50 தான் ஆப்வியஸாக வரும். ஸோ ரொம்ப லாங் டைமில் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும்பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 7% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பர்சன்டேஜும் நீங்கள் வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷனோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்ஃப்ளேஷனோட ஒரு ஆவரேஜ் 5-6% வரைக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா வந்து ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டி வந்து நம்ம நார்மலாக எஸ்ஐபி மூலமாக போடுவோம், அதாவது மாதம் மாதம் தவணை முறையில் கட்டுறது. இது வந்து மினிமம் 500 மறுபடியும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம் இது மந்த்லி. அண்ட் இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு 6% வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுவும் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பேங்க்கில் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு அது டீசெண்டான அமௌண்ட்டில் வரும். ஓகே, அண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து எந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஐ மீன் கரெக்டாக இருக்கும். இது வந்து எந்த காலகட்டத்திலையும் இதே மாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கே கிடையாது. ஸோ நீங்கள் ஈவன் இந்த கொரோனா டைமில் பார்க்கும்பொழுதும் வந்து உங்களுக்கான மணி வந்து வரும். இதே நீங்கள் மார்க்கெட்லலாம் போடும்போது வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். பட் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி எஃப்டிஆர்எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ். ஓகே, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் என்னென்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 25-60 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இது ஒரு 35-40 அந்த டைம் கேப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம வந்து காசை போடலாம். போட்டுகிட்டே இருக்கும்பொழுது வந்து நம்மளோட 60 ஆகும்பொழுது 60 முடிச்சதுக்கப்புறம் இந்த போட்டு வச்சுருக்க காசு வந்து ஒரு 10 இருக்குது அப்படின்னா வந்து அந்த காசை கொண்டு போய் நம்ம அவங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எப்படின்னா ஃபுல்லாக வாங்க முடியாது, நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் அந்த ஹோல்சம் அமௌண்ட்லேருந்து ஒரு லம்ப் அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்க முடியும், ஒரு 50% வாங்கிக்க முடியும். 10 lakh ஒரு 5 lakh நம்ம வாங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 lakh அவங்க வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அண்ட் இது மூலமாக நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வந்து 9-10% இருக்கும் இதில் இருக்குது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில். ஓகே, இப்போ ஃபோர்த்தை வந்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய ஆஃபீஸில் வந்து பிடிப்பாங்க பிஎஃப்ங்கிற பேரில். இது ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ணது எப்போனா வந்து 2004 வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக மட்டுமே ஆரம்பித்த ஒரு விஷயம். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 5 தாண்டி ஒரு 2009 வந்து ஒரு பப்ளிக்கான விஷயமே மாற்றிட்டாங்க. எல்லாருமே இதை பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடலாம். அண்ட் இதுவும் வந்து அதே மாதிரி தான், நம்ம வந்து இனிஷியலாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் போட்டுகிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு 15 ஸ்கீமு, இதில் வந்து மினிமம் ஒரு 500 மேக்ஸிமம் 1.5 lakh இருக்கும். நீங்கள் ஒரு பர்சனுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் இதையும் நீங்கள் எத்தனை வருஷம் பே பண்ணிருக்கலாம், இது வந்து 15 ஸ்கீம். ஸோ 15 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபிஃப்த் விஷயம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வந்து ஒரு நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்குது, நான் அதை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து நம்ம நிறைய பேருக்கு ஒரு மனோபாவம் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து ஒரு இடத்துல வாங்கி போகும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து அதை நான் கொஞ்சம் அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இடம் வாங்கும்பொழுது என்ன ஓரளவுக்கு நல்லா போகக்கூடிய இடமும் வாங்கினாலுமே அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு 10-15-20 கழிச்சு அப்படின்னு பார்த்தா வந்து 8-10, இந்த 8-10%க்குள்ளே தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே பெரிய அளவுக்கு அது க்ரோத் இருக்காது. ரொம்ப லாங் கேப்பாக இப்போ தாத்தா சொத்து அப்பா சொத்து அப்படின்னு ஒரு லாங் கேப்லாம் வரும்பொழுது ஒரு 30-40 இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் அத்தனை வருஷம் இருந்து உங்களுக்கு ஓகேனா அஃப்கோர்ஸ் நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயே இறங்கலாம். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம், நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் நான் சொல்கிறேன். இன்கேஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம யோசிப்போம், ஒரு 1 crore போட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வீடு சேர்ந்து ஒரு கிரவுண்டில் வீடு வாங்குறீங்க, அந்த வீடு வாடகை தந்தால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். அந்த வீடு அட்லீஸ்ட் ஒரு 50,000 உங்களுக்கு மாதம் வருமானம் தந்தால் 50,000 வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்லி இன்கமாக ரிட்டர்ன்ஸாக பார்க்கும்போது வந்து ஒரு 50,000 நீங்கள் ஏர்லியாக பார்க்கும்போது 6 lakh உங்களுக்கு ரிட்டர்ன் அதுலேருந்து வருமானம் வரும். அந்த 6 lakh நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது 6%, 1 crore போட்டு நீங்கள் 6% தான் உங்களால் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் உங்களுக்கு அந்த 6% மட்டும் இருக்காது, அதுலேயும் உங்களுக்கு சும்மானே ஒரு வீடு இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரும், ஒரு ட்ரைனேஜ் சீவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு ரெண்டல் ஆளுங்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், ஏகப்பட்ட அதுலேயும் போகும். ஸோ 6% வந்து உங்களோட இன்ஃப்ளேஷன்லேயே அடி வாங்கிடும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெட்டராக என்ன யோசிப்பேனா இடம் வாங்குறது அப்படியே அவங்க உங்களோட விஷயம். அண்ட் அதில் நிறைய பாசிட்டிவாக இருக்குது, அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வைப்போம். ஸோ ஓகே, இதோட நம்ம இதை முடிச்சுப்போம். ரியல் எஸ்டேட்
சிக்ஸ்த் விஷயம் என்னென்னு பார்த்தா வந்து பாண்ட். பாண்ட்லேயே வந்து நிறைய விதமான பாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து ஆக்சுவலாக பாண்ட்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு ஹோல்சம் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம் பாண்ட் மூலமாக. அந்த பாண்டை வந்து அவங்க கவர்மெண்ட் வாங்கிட்டு அந்த காசை வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் ரோடு போடுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அந்த காசு ஒரு 5 லட்சம் ரூபா அதை தூக்கி அதில் போடுவாங்க. அது மூலமாக ஒரு டோல் மூலமாக வருது. அது இப்போ ஆப்வியஸாக ப்ரைவேட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மூலமாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸில் வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமாக தருவாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த பாண்டுலேயும் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 8-10% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. இந்த மாதிரி பலவிதமான பாண்ட்ஸ் இருக்குது, அதையும் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த் பாண்ட் அண்ட் இனிமேட்டு பார்க்கக்கூடிய நாலு செஷன்ஸும் எப்படி இருக்க போதுன்னா, ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் நான் இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 4 செக்ஷனில் காசு போடக்கூடியவங்க எப்படி இருக்கணும், அவங்க போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா வந்து ஒரு 300 ரூபாய் ஒரு 30%-40% அமௌண்ட்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம் வேணும்னா ஆசைப்படுறோம். மீதி 60% நீங்கள் ஒரு செக்யூர்டான நீங்கள் அந்த டாப் 7 செக்டார்ஸில் இருக்கக்கூடிய 7 செக்ஷனில் இருக்கக்கூடிய இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 7th வரும் என்னென்னு பார்த்தா வந்து ஈக்விட்டி ஃபண்ட். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபா வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 5 லேக்ஸ் தேவைப்படுது. ஹோல்சம் 10 லேக்கு 5 லேக்ஸ் அவங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு ரன் பண்ணுறாங்க. மீதி 5 லேக்ஸ் இருக்குது. அந்த 5 லேக்ஸ் வந்து அவங்க லோன் மூலமாகவும் போகலாம், எப்படி வேணாலும் அவங்க கடன் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அந்த 5 லட்சம் ரூபா வந்து பப்ளிக் கிட்ட கேட்கலாம். பப்ளிக் அதாவது IPO அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது மக்கள் வந்து காசு தருவாங்க. அது செபி ஒரு ஃபுல் செக்டாக இருக்கும். அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய கடலுங்க ஆக்சுவலாக. அது வந்து நம்ம ஒரு வீடியோலேயோ ஒரு 2 நிமிஷத்துலேயோ சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமே இல்லை. நான் வந்து இந்த சீரீஸில் எல்லா வீடியோஸையும் நான் உங்களுக்கு வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவேன். பிகாஸ் இது ரொம்ப பெரிய விஷயம், அதை நான் தொட்டேன்னா ரொம்ப தள்ளி ஐ மீன் ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் நிறைய, அதை நான் நிறைய பார்ட்ஸாக அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி நம்ம அந்த கம்பெனியில் போடுவோம், அந்த கம்பெனி ஒரு க்ரோ ஆகி அது ரிட்டர்ன்ஸ் பார்க்கல, அது மூலமாக நமக்கு வருமானம் வரும். ஸோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னராக நம்ம இருக்கும் அப்படி. ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட். ஓகே, எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட பயம், அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி போடணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் அதை பற்றி. நீங்கள் ரேண்டமாக போய் கண்ணை முட்டு போடணும், பிகாஸ் இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ். நீங்கள் அதை தெரியாமல் பண்ணிங்கன்னா அது வந்து பக்கா கேம்பிளிங் ஆகிடும், கண்ணை முட்டு சூதாட்டம் பண்ணுற மாதிரி. ஓகே, எனக்கு படிக்கலாம் டைம் இல்லை, அவ்வளோலாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட கொஞ்சம் பெட்டரான விஷயம் என்னென்னு பார்த்தா வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், ஒரு நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அவங்களோட வேல்யூ என்னென்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய காசை ஈக்விட்டியில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது மூலமாக வருமானம் வந்து அதில் அவங்க ஒரு கமிஷன் எடுத்து நமக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுக்குன்னா அப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து 18-24% இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்து இவங்க வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் அரௌண்ட் ஒரு 20% இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து அதாவது 8th வந்து இது 9th வந்து உங்களுக்கு டெப்ட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தா வந்து இதே தான், அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுவாங்க, அது மூலமாக அவர் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வந்து இந்த காசெல்லாம் கொண்டு போய் அவங்க வந்து கவர்மெண்ட் பாண்ட்லேயோ இல்லை கார்ப்பரேட் பாண்ட்ஸில், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பில்ஸில், இன்னும் மணி அந்த மார்க்கெட் ரிலேட்டடான மணி செக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக பணம் எடுத்து நமக்கு வந்து ரிலேட் கொடுப்பாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ரிஸ்க் வந்து கம்மி. அண்ட் ஃபைனல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எப்போவுமே வந்து கோல்டு தான். நான் வந்து எப்போவுமே எல்லா வீடியோலையும் இப்போ வந்து இனிமேட்டு வரக்கூடிய வீடியோலையும் எப்போவுமே நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, கோல்டில் உங்களோட சேமிப்பில் 1% அட்லீஸ்ட் 20% 10% ஆகுது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து கோல்டு எப்போவுமே வந்து ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் வந்து ரியாக்ட் ஆகும். எல்லா விலைவாசியும் வந்து எப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பொருளாதாரம் வந்து ரொம்ப அடி வாங்கும். இந்த வருஷம் வந்து -23.9% வந்து பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு இந்தியாவோட ஜிடிபி இது, அதாவது 2020 Q1 இந்த அளவுக்கு எவ்வளோமோ எல்லா உங்களுக்கே தெரியும், எவ்வளோ இறங்கினாலும் கோல்டு அளவில் மட்டும் ஏறிட்டே இருக்கு. ஏன்னா வந்து எல்லாம் ஷேர் மார்க்கெட்டும் இறங்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களே, பல கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்டமாக அவங்க பார்வை எது பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து கோல்டு மேலே இருக்கும். ஸோ அந்த கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆப்வியஸாக கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகி அது
அதிகமான ஏற்றத்துக்கு வரும். ஸோ எப்போவுமே கோல்டுக்கு இப்போ இல்லை எல்லா காலகட்டத்துலேயும் அது ப்ரீஷியஸ் மெட்டலுங்கிறதுனால அது ரொம்ப ஸ்டாக் கம்மி தான் இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ அதுக்கு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், அதனால் அது ரேட்டும் ஏறிட்டே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பழைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் இங்கே ரைட் சைடில் வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் வந்து சாவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீமை பற்றி சொல்லியிருப்பேன். அண்ட் கோல்ட்லேயும் நிறைய இன்னும் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க வேணா அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 8 இயர்ஸில் மட்டும் 62.5 அரௌண்ட் 63% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு கோல்டு. வேறு எந்த செக்டார்லேயுமே இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்க சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் எப்போவுமே சொல்லுவோம், உங்களோட பெரிய இது அவங்களோட ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 10-20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. நான் ஆக்சுவலாக ஒரு நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயமாக ஒரு 10 இதுவாக சொல்லியிருக்கேன். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் பார்ப்போம். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்காக தான் இந்த சீரீஸும் ஆரம்பித்தது பண்ணிட்டுருக்கிறது பண்ண போகிறது. ஸோ எஸ் தேங்க்யூ, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு. ஹாவ் அ நைஸ் டே. Thank you. Take care. Bye.